நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள், அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் என்கிட்ட இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. நாளுக்கு நாள் ஆண்டவர்களை நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். வேதாமத்தில் நம்ம பார்க்குறோம், நியாயாதிபதிகளில் முதலாவது அதிகாரத்தில் நானே சொல்கிறேன், சுருக்கமான நேரமானபடியால் நானே சொல்கிறேன். அங்கே அக்சாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அக்சாள் விவாகம் முடிந்து தன் கணவனோடு கூட கழுதையில் ஏறி புறப்படுகிற வேளையில் கழுதையை விட்டு கீழே இறங்கினாள். உடனே அக்சாளுடைய தகப்பன் காலேப் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். உடனே அக்சாள் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்துருக்கிறீரு, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்கள் வேணும். உடனே பாருங்கள், கழுதையை விட்டு கீழே இறங்கி தன்னை தாழ்த்தி தகப்பனாகிய காலேப்பை கேட்ட உடனே அந்த தகப்பை வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ பரம தகப்பனாகிய இயேசு நம்முடைய காரியங்களை வாக்கிய பண்ண வேண்டுமானால் நமக்குள்ள தாழ்மை வேணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் கூட பாருங்கள், லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுகிறாங்க. இரண்டு பேர் ஜெபிக்கும்படியாக ஜெபாலயத்துக்கு வருகிறாங்க, ஒருவர் பரிசேயன் மற்றொருவர் ஆயக்காரர். அந்த பரிசேயன் என்ன சொல்கிறாரு, நான் அநியாயக்காரரை போல அல்ல, விபச்சாரக்காரரை போல அல்ல, இந்த ஆயக்காரனை போலவும் அல்ல, மற்ற எந்த மனுஷரை போலவும் அல்ல, நான் வாரத்தில் 2 நாள் உபாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தில் தசமமாகலாம் செலுத்துகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் ஆயக்காரன் பாருங்கள், தன் கண்களை வானத்துக்கு அண்ணாந்து பார்த்து ஏறெடுக்க கூட துணியாமல் பாவியாக என் மேலே கிருபையாயிரும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவனே நீதிமான் எனப்பட்டான் என்று. இன்னைக்கு மனவாட்டின் அழகினால் அழகுபடுத்தும்படியாய் சித்தம் கொண்ட கர்த்தருடைய பார்வையில் நானும் நீங்களும் இன்னும் நீதிமானாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பரிசுத்த ஜனம் அவருடைய ஜனம், அவருடைய ஜனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உலகத்தார் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த குடும்பம் என்னுடைய குடும்பமாக, நான் இவர்களுக்கு இந்த குடும்பத்தின் தலைவர் நான் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுவார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை உலகத்தார் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவாங்க.